ஹாய் கைஸ், மார்னிங். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். இப்போ வந்து நம்ம அரவில் விசிட்டிங் சென்டர் போயிட்டு அங்கே வாலண்டியர் ஒர்க் பற்றி அங்கே என்கொயரி பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரிசப்ஷன் போது நம்ம தலையை பார்த்தீங்களா, இதுதான் நம்ம எப்போ நீங்கள் டைம் ட்ராவல் ஹாஸ்டல் இருந்தாலும் நம்ம தலை தான் இருப்பார். உங்களுக்கு கேட்குதா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலாக நான் வந்து யூடியூப்பில் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், பட் லிட்டரலாக இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த சவுண்ட் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ், என்னால் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணாதே தெரியும். டொண்டோ 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 டொயிங் 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 இந்த மாதிரி வருது. அகெயின் நம்ம நேற்று வந்து ஆரோவில் விசிட்டிங் சென்டர் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். பிகாஸ் அங்கே போயிட்டு ஒரு என்கொயரி மட்டும் பண்ணுவேன் அபவுட் த வாலண்டியர் ஒர்க். அப்புறம் இங்கே என்னெல்லாம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்மளோட சேவை வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னா இங்கே நிறையா பண்ணலாம். லைக் ஒர்க் ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. அபவுட் த வாலண்டியர் ஒர்க் அண்ட் ஒர்க் ஷாப் தேர் டூயிங் அரௌண்ட் இயர். ஸோ அதை பற்றி என்கொயரி பண்ணோம், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், ப்ளஸ் மேட்ரிங் வந்து இதை உள்ளே போய் பார்க்குறோம்ல, அதுக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிடணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஐ சி கெட் பேக் டு யூ கைஸ். இப்போ அது பண்ணும் போதே அது என்ன ப்ராசஸ்ன்னு நம்ம பார்க்கலாம், பிகாஸ் நீங்கள் வரும்போது அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் ஆக்சுவலி என்கொயரி பண்ணேன், நம்ம விசிட்டிங் சென்டர் போயிட்டு அங்கே என்ன சொன்னாங்க, யூனிட்டி பெவிலியன் அப்படின்ற பில்டிங்கில் ஒருத்தவங்க இருப்பாங்க, சாவின்றவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஷீல் அரேஞ்ச் எவ்ரி திங் அப்படின்னாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 800 meters வருது யூனிட்டி பெவிலியன். ஐ ஆம் டேக்கிங் அ லாங் வாக். ஒரு 800 meters லாங் வாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் இந்த வெயிலில் வந்து காலைல வர சாப்பிட்ல. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் நம்ம போயிடலாம் கைஸ். நம்ம யூனிட்டி பெவிலியன் வந்தாச்சு. திஸ் தி யூனிட்டி பெவிலியன். இது வாசலில் தான் இருக்கும். ஓ ஷிட், இட்ஸ் 12:00 க்ளோஸ் ஆகிடுச்சு அண்ட் 2:00 ஓப்பன் போட்டிருக்கு. ஸோ ஐ டோன் நோ, கேட்டு பார்க்கலாம் உள்ளே. 2:00 வர்றதுருந்தால் வரலாம். என்ன ஆச்சு தெரியுமா, இப்போ உள்ளே போனோம், கேட்டோம், அது க்ளோஸ், அதாவது 2:00 தான் வர சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. பட் அது வந்து யூனிட்டி பெவிலியன் ஆஃபீஸ் தான். நம்ம வாலண்டியர் ஒர்க்னால் சாவி அப்படின்றவங்க ஆஃபீஸ் சாவி ஆஃபீஸ் போய் பார்க்கணும். சாவி வந்து 12:00 க்ளோஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்களா, இப்போ நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இட்ஸ் எப்படி சொல்கிறது, லைக் ரொம்ப மைண்ட் பேக் ஆகிடுச்சு. ஏன்னா காலைல லேட்டாக கிளம்பிட்டேன்னா என்னன்னு தெரில. ஸோ கெட் பேக் டு யூ சூன். இப்போ ஹாஸ்டல் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடாமல் வெயில் அலைஞ்சிட்ருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செய்யு கைஸ். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் அஃபீஷியலி லன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டைம் பார்த்தா. ஸோ அது சாப்பிட்றதுக்காக இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் ஹாஸ்டல் பக்கத்துலேயே. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் சப்பாத்தி, கோபி மஞ்சூரியன், அப்புறம் சிக்கன் ரேப்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இப்போ அதை சாப்பிட்டுட்டு தீஸ் கைஸ் ஆர் லீவிங், இவங்க எல்லாருமே கிளம்ப போகிறாங்க. ஸோ சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கே இருக்க போகிறேன், பிகாஸ் அந்த வாலண்டியர் ஒர்க் இருக்குல்ல, அதுக்காக ஐ மஸ்ட் ஸ்டே ஹியர். இப்போ வந்து நம்ம செஸ் ஆனோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேடம் வந்து படு கேவலமான ஒரு தோல்வி ஆயிருந்தேன். ஐசா, நம்ம ஆர்டர் பண்ண சப்பாத்தி அண்ட் கோபி வந்துருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். மேடம் ஆல்ரெடி ரேப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும், நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இவங்கெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க, த கேர்ள்ஸு அப்புறம் பிரசாந்த்லாம் கிளம்புறாங்க, நான் மட்டும் இங்கே இருக்க போகிறேன் ஃபார் த வாலண்டியர் ஒர்க் அண்ட் எவ்ரி திங். ஸோ த திங் ஐம் கான் டூ இஸ் இஸ் கான் லீவ் அண்ட் நம்ம பெண்களின் காவலன் மிஸ்டர் பிரசாந்த் வந்து கூப்பிட்டு போகிறாரு பத்திரமா. பாய். அவங்கள பஸ் ஏற்றி அமிச்சிட்டேன், ஈஸியாவில் கை போட்டோம், பஸ் நிறுத்தினா அப்படியே பஸ் ஏற்றிட்டேன் சென்னைக்கு. ஸோ அகெயின் பேக் டு சோலோ ட்ராவல். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு பீச் போகிறோம். பீச் போயிட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம மட்டும்தான் போக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கூட யாருமே இல்லை, தனிக்காட்டு ராஜா மாதிரி ஜாலியாக போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ராக் பீச், பாண்டிச்சேரி ஃபேமஸ் ராக் பீச் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ரைட் எடுத்தால் தான் ராக் பீச். அப்படியே போவோம். இந்த ஸ்பீடோமீட்டர் தான் என்ன ஆச்சுன்னு தெரில, ஏன் லைக் ஸ்பீட் காட்டவே மாட்டேங்குதுன்னு தெரில, எப்படின்னு அது என்னன்னு பார்ப்போம். மற்றபடி எல்லாம் ஓகே. பெட்ரோலு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அது போட்டுடலாம். எஸ் ராக் பீச் வந்தாச்சு கைஸ். இந்த ரோடு என்னோட ஃபேவரட் ரோடு, எல்லாருமே இது ஃபேவரட் ரோடு தான். இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் நான் ப்ளாக் எடுத்தது இல்லை, சும்மா வருவேன் அப்படியே பீச்சில் பார்த்து ப்ளாக் எதுவும் ஒன்றும் உங்கள் கூட அப்படியே லீக்கே லீக்கே இப்போ க்ராஸ் பண்ணுறோம். இப்போ எங்கே போகிறோன்னா,
இந்த ஹோட்டல் போறோம். எந்த ஹோட்டல் தெரியுமா? நீங்களாம் எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல. நானும் போகிறதில்ல, இப்பதான் போறேன். ப்ராமனேட் ஹோட்டல், இது வந்து கரெக்டாக ப்ராமனேட் பீச்னு ஒரு பேர் இருக்கு. பீச் ஆப்போசிட்லேயே, நம்ம காந்தி சிலைக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்கு. ஸோ இது ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்கு மேலே, அந்த ரூஃப் டாப் தான் உனக்கு. ஸோ இங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக ப்ராமினேட் ஹோட்டல் வாசலில் தான் இருக்கோம். பைக் ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிட்டேன். கோ இன்சைட் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் போயிட்டு லெட்ஸ் ஹேவ் சம்திங். ஆக்சுவலி கொஞ்சம் ஐம் தேர்ஸ்டி, ஸோ ஐம் கோனா ஹேவ் அ ட்ரிங்க் ரைட் நவ். நம்ம உள்ளே போனோம், பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரூஃப் டாப் வந்து இட் வில் பி ஓப்பன் ஒன்லி ஆஃப்டர் 7 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும்ல, உங்களுக்கு தெரியுதா? தட் லைட் ஹவுஸ் வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் அந்த லைட் ஹவுஸ் ஆப் பேக் சைடில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இஃப் யூ வாண்ட் பர்ச்சேஸ் சம்திங் என்ன பாண்டிச்சேரி, நீங்கள் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் சீப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம மெரினா பீச்சில் லைனாக கடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி லைனாக கடை இருக்கும், எதாவது சாப்பிட்லாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது உள்ள தான் இப்போ போக போகிறோம், வாங்க போகலாம். இங்கே வந்துட்டு நான் சுகர் கேன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கேன். போன ஹாவ் அ ட்ரிங்க். ஸோ லைக் செம்மையாக இருக்கு, ஏன்னா அவ்வளோ தாகம் மேம். இப்போ நான் வந்து கரெக்டாக பாரதி பார்க் அங்கே தான் இருக்கேன். திஸ் பார்க் வந்து எப்படி தெரியுமா, நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, ஒரு கேங்காக வரீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஆசம் பிளேஸ். உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ சின்ன சுற்றி மரம், நல்லா அருமையான இடம். கைஸ் இப்போ வந்து பீச்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேன். தள்ளி வந்து இங்கே ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இல்லை, அங்கே பீச் கிட்டே ஒரு வயசானவங்க ஏதாவது சாப்பிட இருக்கா சாப்பிட இருக்கா அப்படின்னு ரொம்ப கேட்டிருந்தாங்க. சரி போகமா, அது அங்கே பக்கத்தில் எதுவும் நல்ல கடை எதுவும் இல்லை, மீன் போனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும், அது எப்படி அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியல, அதனால தான் இங்கே வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இதை வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வேறு இடம் வேறு பீச் வேறு போகணும், அதுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டேன், வாங்கிட்டு ஏதோ அதை அந்த பார்ட்டிக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக காசு கேட்டாங்க என்கிட்ட அவங்க ஃபஸ்ட்டு. நான் காசுலாம் தரமாட்டேன், சாப்பிட வேணால் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி அதையாவது வாங்கி தாப்பா, இங்கே எதுவும் கிடைக்காது அப்படின்னு பார்த்து, இங்கே எதுவும் கிடைக்காது அப்படின்னாங்க. இல்லை நானே போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வர போயிட்டேன். அப்புறம் நம்மளாம் வாங்கியாச்சு. இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், உக்காண்ட்ருக்காங்க பாருங்கள் இவங்க தான். மா என்னங்க ஃப்ரை ரைஸ், ஃப்ரை ரைஸ் சாப்பிடுங்க. ஒன் பிக் 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 மிஸ்டேக் என்னென்னா, இங்கே வரதுக்கு முன்னாடி வண்டி வாட்டர் வாஷ் விட்டேன். வாட்டர் வாஷ் விடும் போது ஒன் செகண்ட் பைக்லேருந்து நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சேன் வாட்டர் வாஷ் பக்கத்துலேயே, அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ தான் நான் செக் பண்ணுறேன், நான் திருப்பி உள்ளே வச்சேன்னு நினைக்கிற சீட்டை தூக்கம் ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்கவில்லை, 3 கழிச்சு தான் பார்க்குறேன். இந்த இப்போ பெரிய தப்பாயிடுச்சு, என்ன நான் வாட்டர் வாஷ் விடும் போது அதை நான் வெளில எடுத்து வச்சேன், பைக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வெளில எடுத்து வச்சேன். இப்போ அதை அங்கேயே விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், 3 வேறு ஆயிடுச்சு. பாக் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ.